செய்தி வீச்சு நிகழ்ச்சிக்கு அனுசரணை வழங்குவோர் டாப் டாப் சென்ட் உத்தரவாதம் மிக்கதும் அதி உச்ச நாணய மாற்று வீதம் கொண்டதுமான சுவை டாப் டாப் சென்ட் .com ஐபிசி 10 எனும் கோடினை உபயோகித்து இன்றி உங்களுக்கான சலுகைகளையும் பெற்றுக் கொள்ளுங்கள். வணக்கம், இது ஐபிசி தமிழின் செய்தி வீச்சு. இன்றைய செய்தி வீச்சில் இலங்கை குறித்த நிலவரங்களே முன்னணியில் இருக்க தலைப்படுகின்றது. அந்த வகையில் இலங்கையில் ஸ்ரீலங்காவின் ஆட்சியாளர்களுக்கு எதிராக, குறிப்பாக அரசு தலைவர் கோட்டாபாய ராஜபக்சேவுக்கு எதிராக நேற்றிரவு ஏற்பட்ட வன்முறை கலந்த மக்கள் எழுச்சி நாளை மறுதினம் 3ஆம் தேதி ஸ்ரீலங்காவில் பெரும் புரட்சியாக வெடித்து அரச தரப்பை துரத்தி அடிக்குமா என்ற ஒரு கேள்வி தற்போது நிழலாட தலைப்படுகின்றது. இந்த கேள்வி ஆட்சியாளர்களிடமும் சற்று தலையெடுப்பதால் எதிர்வரும் 3ஆம் தேதி நாடளாவிய ரீதியில் முழுமையான ஊரடங்கு உத்தரவு பிறப்பிக்கப்படும் எனவும் எதிர்பார்க்கப்படுகின்றது. மக்களிடமும் ஒரு விதமான பதற்றமான உணர்வு உருவாகிவிட்டது. மீறிகான பகுதியில் கோட்டாபாய ராஜபக்சவின் வதிவிடத்தை முற்றுகையிட்டு அவரை பதவி விலகுமாறு கோரி நூற்றுக்கணக்கான மக்களால் வன்முறை கலந்து நேற்றிரவு இந்த போராட்டம் இடம்பெற்ற விடயம் நீங்கள் செய்திகளின் வாயிலாக அறிந்த விடயம். இனிவரும் நாட்களில் அரச எதிர்ப்பு போராட்டம் தீவிரமாக கூடிய அபாய நிலைக்கு இந்த போராட்டம் மிக முக்கியமான ஒரு எச்சரிக்கை மணியை அடித்திருக்கின்றது. இந்த ஆர்ப்பாட்டங்களின் பின்னணியில் தீவிரவாத குழுக்களை இருப்பதாக வழமை போல ஸ்ரீலங்கா ஆட்சி தரப்பு அறிக்கை இடல்களை செய்தாலும், நேற்றிரவு இடம்பெற்ற இந்த சம்பவங்கள் ராஜபக்சக்களின் ஆட்சி கவிழ்ப்பு முயற்சியின் ஆரம்பமாகவே நோக்கப்படுகின்றது. நேற்றிரவு இடம்பெற்ற போராட்டங்களின் விளைவாக இன்றும் காலை முதல் பல போராட்டங்கள் தொடர்ச்சியாக இடம்பெற்றதால் இலங்கை தீவில் ஆங்காங்கே, குறிப்பாக தென்பகுதியில் பதற்றங்கள் ஏற்பட்டன. கொழும்பு மருதானை பகுதியில் உள்ள டீன்ஸ் வீதி முற்றுகையிடப்பட்டது. மொரட்டுவை நகர சபையும் சுற்றி வளைக்கப்பட்டு மக்களால் முற்றுகையிடப்பட்டது. புத்தளம் சிலாபம் வீதி இடைமறிக்கப்பட்டு ஆர்ப்பாட்டம் முன்னெடுக்கப்பட்டதால் வடக்கு தெற்கு போக்குவரத்தும் பாதிக்கப்பட்டது. நேற்றிரவு போராட்டம் இடம்பெற்ற போது கோட்டாபாய ராஜபக்சே மீறிகான வதிவிடத்தில் இல்லை என சில செய்திகள் குறிப்பிடுகின்றன. சில செய்திகள் அவர் அங்குதான் இருந்தார் எனவும் குறிப்பிடுகின்றன. ஆனால் இந்த விடயத்தில் பாதுகாப்பு தரப்பு அவர் உள்ளே இருந்தாரா வெளியே இருந்தாரா என்பது குறித்து அதிகாரபூர்வமாக எதனையுமே இந்த பதிவு பதியப்படும் வரை வெளியிடவில்லை. மீறிகான வதிவிடத்தின் பாதுகாப்புக்கு போடப்பட்ட வீதி தடுப்புகளை உடைத்து போராட்டக்காரர்கள் உள்ளே நுழைய முற்பட்டதால் இந்த வன்முறைகள் வெடித்திருந்தன. இதனால் போராட்டக்காரர்களை அடக்க நீர்த்தார்கை நீர்த்தாரை பிரயோகம், அதாவது ஓட்டோ கேனன்ஸ் எனப்படும் அந்த நீர்த்தாரை இயந்திரங்களால் நீர் பீச்சி அடிக்கப்பட்ட நகர்வு, கண்ணீர் புகை பிரயோகம், தடியடி, நெகிழிக்குண்டு அதாவது ரப்பர் புல்லட்ஸ் எனப்படும் ரப்பர் குண்டுகளால் துப்பாக்கி பிரயோகம் ஆகியன மேற்கொள்ளப்பட்டது. இதனையடுத்து கடும் மோதல்கள் உருவாகின. ராஜபக்சவின் வீட்டுக்கு செல்லும் வீதியை மறைத்து நின்ற இராணுவ பேருந்தும் காவல்துறை வாகனங்களும் போராட்டக்காரர்களால் தீ வைத்து எரிக்கப்பட்டது. அத்துடன் அங்கிருந்த வீடொன்றின் மதிலை உடைத்த போராட்டக்காரர்கள் அந்த மதிலில் இருந்த செங்கட்டிகளை ஒவ்வொன்று ஒன்றாக கலட்டி காவல்துறையினர் மற்றும் இராணுவத்தினர் மீது வீசி தாக்கினர். இந்த சம்பவங்களை அடுத்து நேரடியான ஒளிபரப்புகளை செய்த தனியார் தொலைக்காட்சி ஒன்று உடனடியாகவே அரசு தரப்பின் உத்தரவில் தனது ஒளிபரப்பை நிறுத்த வேண்டியும் வந்தது. இந்த சம்பவங்களில் 35 பேருக்கு மேல் காயமடைந்துள்ளனர். இவர்களில் 15 பேர் ஸ்ரீலங்காவின் விசேட அதிரடிப்படையினை சேர்ந்தவர்கள். காவல்துறை தரப்பில் உயர் அதிகாரி உட்பட 3 காயமடைந்தனர். 3 ஊடகர்களும் காயமடைந்திருக்கின்றனர். போராட்டக்காரர்களில் பலர் நெகிழிக்குண்டு பிரயோகத்திற்கு உள்ளாகி தற்போது மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கின்றார்கள். பெண்கள் உட்பட 53 பேர் வரை இதுவரை கைது செய்யப்பட்டுள்ளனர். காவல்துறையினரின் ஜீப் வண்டிகள், உந்துருளிகள் உட்பட்ட வாகனங்களும் தீ வைத்து சேதமாக்கப்பட்டுள்ளன. அத்துடன் ஓட்டகனன் எனப்படும் நீர்த்தாரை வாகனம் ஒன்றும் சேதமாக்கப்பட்டது. போராட்டக்காரர்களால் வாகனங்களுக்கு தீ வைக்கப்பட்டதாக ஆரம்பத்தில் கூறப்பட்ட போதிலும் போராட்டத்தை திசை திருப்பி குழப்பி அவர்களின் மீது சில வன்முறை கலந்த முத்திரையை குத்துவதற்காக இந்த தீயிடல்கள் இடம்பெற்றதாகவும் கூறப்படுகின்றது. எதுவாறோ கோட்டாபாயவின் வதிவிடத்தை மையப்படுத்தி ஆரம்பித்த போராட்டம் நாட்டின் 2வது நகரமான கண்டி மற்றும் களனி பகுதிகளுக்கும் பரவியதால் கொழும்பு உட்பட்ட சில பகுதிகளில் உடனடியாகவே ஊரடங்கு உத்தரவு நடைமுறைக்கு கொண்டுவரப்பட்டது. இன்று காலை 5 மணிக்கு ஊரடங்கு உத்தரவு நீடிக்கப்பட்டாலும் இன்றிரவு சில வேளை ஊரடங்கு உத்தரவு
பிறப்பிக்கப்படலாம். ஏனென்றால் மீண்டும் இன்றிரவு போராட்டங்கள் வெடிக்கலாம் என்ற அச்ச நிலைமை இருக்கின்றது. இந்த புதிய நெருக்கடி குறித்து விவாதிக்க உயர்மட்ட இராணுவ அதிகாரிகளின் கூட்டம் ஒன்று இடம்பெற்றுள்ளது. இன்று காலை பிரதமர் மஹிந்த ராஜபக்சவும் அவரது மகனும் அமைச்சருமான நாமல் ராஜபக்சவும் மீரிகான பகுதிக்கு சென்று கோட்டாபாய ராஜபக்சவின் வதிவிடத்தின் சுற்றாடல்களில் இடம்பெற்ற சேத நிலவரங்களை ஆய்வு செய்துள்ளனர். இந்த வன்முறைகளின் பின்னணியில் கடும்போக்குவாதிகளின் குழு ஒன்று இருப்பதாக அரசாங்கம் கூறுகின்றது. கைது செய்யப்பட்டவர்கள் மீது நடத்தப்பட்ட ஆரம்பகட்ட விசாரணைகளில் இது தெரிய வந்ததாகவும் அரசு தரப்பு கூறுகின்றது. இவர்கள் அரபு வசந்த புரட்சிக்கொப்பான புரட்சி ஒன்றை இலங்கையில் ஏற்படுத்த இவ்வாறான வன்முறைகளில் ஈடுபட்டதாகவும் கோட்டாபாய ராஜபக்சவின் ஊடகப் பிரிவு தெரிவிக்கின்றது. இப்போது நாளை மறுதினம் 3ஆம் தேதி என்று அழைப்பு விடுக்கப்பட்டுள்ள போராட்டம் குறித்த உற்றுநோக்கல் உருவாக்கப்பட்டுள்ளது. ஏனென்றால் இந்த போராட்டம் அனுமதியான ரீதியில் அழைப்பாளர்கள் பகிரங்கமாக தம்மை இனங்காட்டாமல் இந்த அழைப்பை விடுத்திருந்தார்கள். இதனால் இவர்களின் பின்னால் யார் இருக்கின்றார்கள் என்கின்ற ஒரு கேள்வி எழுந்திருக்கின்றது. இனஃப் இஸ் இனஃப் என்ற ஹேஷ்டேக்கின் பின்னணியில் இந்த அழைப்பு விடுக்கப்படுகின்றது. இது வெளிச்சக்திகளின் தூண்டுதலுடன் இடம்பெறும் ஒரு போராட்ட அழைப்பு என அரசாங்கம் கூற தலைப்படுகின்றது. தற்போது இந்த நகர்வு ஸ்ரீலங்காவின் எதிர்கட்சிகளையும் அச்சப்படுத்துகின்றது. இதனால் அவர்கள் தாம் இந்த போராட்டத்திற்குரிய பின்னணியில் இல்லை என அவர்கள் கூறுகின்றார்கள். மறுபக்கமாக இந்த போராட்டத்தின் பின்னணியில் முக்கியமான சில அமைப்புகள் இருக்கலாம் எனவும் குறிப்பாக அரசாங்கத்தை கவிழ்க்கும் பிளாக் பிளாக் இல்லையென்றால் அன்டிஃபா அமைப்பு போன்ற கட்டமைப்புகள் இலங்கை தீவிலும் உருவாக்கப்பட்டிருக்கலாம் என ஊகிக்கப்படுகின்றது. ஆனால் இந்த மக்களின் எதிர்ப்பை தீவிரவாத குழுக்களின் வேலையாக காட்டி இந்த கலவரங்களுடன் தமிழ் பேசும் மக்களுக்கும் தொடர்பு இருப்பதாக காட்டி சில திசை திருப்பல்களை செய்து அவர்கள் மீதான வன்முறைகளை அரசு தரப்பே தூண்டிவிடும் அபாயம் இருப்பதால் அனைத்துலக ரீதியில் இந்த நிலவரங்கள் குறித்த கரிசனைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. குறிப்பாக ஐநா மற்றும் பெரிய நாடுகள் இலங்கை தீவின் நிலவரங்களில் தலையிட வேண்டும் என்ற அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது. தமது ஆட்சிக்கு எதிராக ஏற்பட்டுள்ள இந்த தேசிய நெருக்கடியை திசை திருப்பி அரசாங்கம் தமிழ் மக்கள் மீது இல்லையென்றால் முஸ்லீம் மக்கள் மீது ஒரு கலவரத்தை கட்டவிழ்க்கும் வகையில் சில நகர்வுகளை செய்யலாம் என்ற அச்சம் தொடர்ந்தும் இருக்கின்றது. இதனால்தான் உக்ரைன் மீதான கவனத்தை விடுத்து இப்போது இலங்கை மீதும் கவனத்தை திருப்புங்கள் என இன்டர்நேஷனல் கிரைசிஸ் குரூப் இல்லையென்றால் சர்வதேச நெருக்கடி குழுவின் சார்பாக மூத்த ஆலோசகர் அலன் கீனன் இலங்கை தொடர்பான ஒரு எச்சரிக்கையை விடுத்திருக்கின்றார். இந்த நிலையில் இந்த வன்முறைகளுக்கு முன்னர் கருத்து தெரிவித்த அனைத்துலக நாணய நிதியத்தின் செய்தி தொடர்பாளர் ஸ்ரீலங்காவின் நிதியமைச்சர் எதிர்வரும் நாட்களில் வாஷிங்டனுக்கு வந்து பேச்சுக்களை நடத்திய பின்னர் நிதியுதவி வழங்கப்பட்டால் இலங்கையின் நிலவரங்கள் ஒருவேளை தணிவுக்கு வெறும் என்கின்ற ரீதியில் ஒரு செய்தியை வெளியிட்டிருக்கிறார். இதேபோல் இந்தியா இந்த விடயத்தில் அதிருப்தியை வெளியிட்டிருக்கிறது. ஸ்ரீலங்காவின் ஆட்சி தரப்பு முறையாக செயற்படவில்லை, அவர்கள் மந்த கதியில் செயற்படுகின்றார்கள். இந்த நேரத்தில் மூச்சாக நாட்டின் பொருளாதார நெருக்கடியை தீர்ப்பதற்கு அவர்கள் இயங்க வேண்டும். ஆனால் அவ்வாறாக ராஜபக்ச உட்பட்ட ஆட்சி தரப்பு இயங்குவதாக தெரியவில்லை என்கின்ற கருத்தை இந்தியா கூறியிருக்கின்றது. குறிப்பாக இந்திய வெளியுறவு அமைச்சர் ஜெய்சங்கரின் பயணத்தின் பின்னணியில் இந்த கருத்து வந்திருப்பதும் குறிப்பிடத்தக்கது. இன்றைய செய்தி வீச்சின் முன்னிலை நிலவரங்கள் இலங்கையை மையப்படுத்தியே வந்திருக்கின்றன. உலக நிலவரங்களை பார்த்தால் உக்ரைன் நிலவரங்கள் தான் முக்கியமாக இருக்கின்றன. அத்துடன் பிரித்தானியாவில் எரிசக்தி வளத்துறையில் 54% கட்டண உயர்வு என்பது மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சிக்குரிய நகர்வாக மாறியிருக்கின்றது. ஆனால் அது யதார்த்தமாகின்றது. இன்று முதல் எரிசக்தி மற்றும் மின்சக்தி ஆகியவற்றின் கட்டணங்கள் அதிகரிக்கப்படுவது மிகப்பெரியதொரு பாதகமான நிலைமையை வாடிக்கையாளர்களுக்கு பிரித்தானியாவில் ஏற்படுத்தியிருக்கின்றது. இவைதான் ஐபிசி தமிழின் செய்தி வீச்சு. தொடர்ந்தும் ஐபிசி தமிழுடன் இணைந்திருங்கள்.